சினிசமுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம ஜெயம் ரவி அவர்கள் கூட நடிச்ச நடிகைகள் மற்றும் அவங்களுடைய கணவர்கள் யார் யார் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் ஜெயம் ரவி முதன்முறையா ஒரு ஹீரோவா அறிமுகமான திரைப்படம் ஜெயம் திரைப்படம். இதுல சதா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு திருமணம் ஆகல. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்துல நடிகை அசின் பேர் பண்ணிருப்பாங்க. இவங்களுடைய கணவர் ராகுல் சர்மா அண்ட் அரின் அப்படின்ற ஒரு டாட்டரும் இருக்காங்க. அடுத்தது தாஸ் திரைப்படத்துல ரேணுகா மேனன் பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய கணவர் சூரஜ் மேனன். இவங்க திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. எந்த திரைப்படமும் நடிக்கிறது இல்ல. மழை திரைப்படத்துல ஸ்ரேயா சரண் பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய கணவர் ஆண்ட்ரியூ கோய்ச்சிவ். இவர் ஒரு ரஷ்யன் போட்டோகிராஃபர். இதே திருடன் திரைப்படத்துல நடிகை காம்னா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய கணவர் சூரஜ் நாக்பால். உனக்கும் எனக்கும் திரைப்படத்துல நடிகை த்ரிஷா பேர் பண்ணிருப்பாங்க. இன்னும் த்ரிஷாவுக்கு திருமணம் ஆகல. தீபாவளி திரைப்படத்துல நடிகை பாவனா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இவங்க பாத்துட்டீங்கன்னா, அதாவது பாவனா கன்னட ப்ரொடியூசரான நவீன் அப்படின்றவரை தான் திருமணம் பண்ணிருக்காங்க. சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துல நடிகை ஜெனிலியா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இவங்க பாலிவுட் ஆக்டரான ரிதேஷ் தேஷ்முக காதலிச்சு திருமணம் பண்ணி இப்ப மேரேஜ் லைஃப்ல செட்டில் ஆகிட்டாங்க. தாம்தம் திரைப்படத்துல நடிகை கங்கனா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. கூடவே லக்ஷ்மி ராயும் நடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் திருமணம் ஆகல. அடுத்ததா பேராண்மை திரைப்படத்துல அஞ்சு நடிகைகள் நடிச்சிருப்பாங்க. வசுந்தரா கஷ்யப், சாய் தன்ஷிகா, சரண்யா நாக், லியா ஸ்ரீ, வர்ஷா அஸ்வதி. இவங்க அஞ்சு பேருக்கும் இன்னும் திருமணம் ஆகல. அடுத்தது வந்த தில்லாலங்கடி திரைப்படத்துல நடிகை தமன்னா பேர் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கும் இன்னும் திருமணம் ஆகல. எங்கேயும் காதல் திரைப்படத்துல நடிகை ஹன்சிகா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. ஹன்சிகாவுக்கும் இன்னும் திருமணம் ஆகல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அடுத்ததா ஆதி பகவன் திரைப்படத்துல நடிகை நீத்து சந்திரா மற்றும் மம்தா மோகன்தாஸ் பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. நடிகை நீத்து சந்திரா பாலிவுட் ஆக்டரான ரந்தீப் ஹூடா அப்படின்றவர் கூட இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அண்ட் மம்தா மோகன்தாஸ் அவர்கள் பிரஜித் பத்மநாபன் அப்படின்றவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததா வந்த நிமிர்ந்தினில் திரைப்படத்துல நடிகை அமலா பால் பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இவங்க ஏஎல் விஜய் அவர்களை திருமணம் பண்ணி விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. ரோமியோ ஜூலியட் திரைப்படம் மூலமா நடிகை ஹன்சிகா, சகல வல்லவன் திரைப்படம் மூலமா நடிகை த்ரிஷா, இவங்க ரெண்டு பேரும் ஜெயம் ரவி கூட மறுபடியும் பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. சகலகலா வல்லவன் திரைப்படத்துல த்ரிஷா மட்டும் இல்ல அஞ்சலியும் பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அஞ்சலிக்கும் இன்னும் திருமணம் ஆகல. தனி ஒருவன் திரைப்படத்துல நடிகை நயன்தாரா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய பார்ட்னர் யார் அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். இயக்குனர் விக்னேஷ் சிவன். பூலோகம் திரைப்படத்துல மறுபடியும் த்ரிஷா பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. மிருதன் திரைப்படத்துல நடிகை லக்ஷ்மி மேனன் பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் இன்னும் திருமணம் ஆகல. அகெயின் போகன் திரைப்படம் மூலமா நடிகை ஹன்சிகா மறுபடியும் அவங்க கூட பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. வனமகன் திரைப்படத்துல நடிகை சாயிஷா நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நடிகர் ஆர்யா அவர்கள். ஆர்யா அண்ட் சாயிஷா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் நடந்திருக்கு. அதாவது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கியூட்டான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அடுத்து டிக் 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 திரைப்படம் மூலமா நிவேதா பெத்ராஜ் இவர் கூட நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா அடங்கமறு திரைப்படத்துல நடிகை ராஷி கண்ணா நடிச்சிருப்பாங்க. கோமாளி திரைப்படத்துல சம்யுக்தா ஹெட்ஜும் நடிச்சிருப்பாங்க. சோ இவங்க மூணு பேருக்கும் இன்னும் திருமணம் ஆகல. இதே கோமாளி திரைப்படத்துல நடிகை காஜல் அகர்வாலும் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கணவர் கௌதம் கிச்லோ. கடைசியா வந்த பூமி திரைப்படத்துல நடிகை நிதி அகர்வால் முதன் முறையா தமிழ்ல அறிமுகமாகிருப்பாங்க. அதுவும் ஜெயம் ரவி அவர்கள் கூட பேர் பண்ணி. சோ வியூவர்ஸ், இப்ப நம்ம ஜெயம் ரவி அவர்கள் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல உருவாக்கிட்டு இருக்கிற பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் நடிச்ச திரைப்படங்கள் மற்றும் அவருடைய ஹீரோயின்ஸ், அவங்களுடைய ஹஸ்பண்ட் யார் யார் அப்படின்றத பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல பிரபலங்களை பத்தின ஸ்பெஷலான அப்டேட்ட தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.